ஹே காய்ஸ், குட் மார்னிங், வணக்கம். என்னடா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறோமேனு பார்க்குறீங்களா? இருங்க, முதல்ல இந்த கேம்ப் சைட்லேருந்து மேலே போவோம். சந்திரத்தால் ஃபுல்லஸ்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டோம். நேற்று போய் லேக் பார்த்தோம், அப்புறம் நைட் ஸ்கை பார்த்தோம். ஸ்கைஸ் கேலக்ஸி கூட எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நேற்று வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. சூப்பரான இடம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. டைம் ஒரு 4:30 இருக்கும், அப்போவே நாங்கள் கிளம்பிட்டோம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நாம் இப்போ போக போகிற ரோடு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நொட்டோரியஸான ரோடுன்னு சொல்லலாம். ஏன்னு நீங்கள் வர வர பார்த்துக்குவீங்க. முதல்ல நம்ம இந்த வாட்டர் கிராசிங்கை கிராஸ் பண்ணுவோம். கொய்யால காலங்காத்தாலெல்லாம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏர்லி மார்னிங் போனால் வாட்டர் கிராசிங்கில் தண்ணி கம்மியாக இருக்குன்னா, நேற்று என்ன வேகத்தில் ஓடிச்சோ அதே வேகத்தில் தாங்க ஓடுது. எங்களுக்கு இதை பார்த்தோன்னு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. அதனால் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க விரும்பலை. எங்களோட ஷோல்டர் பேக் இருந்துச்சு, அதில் தான் எங்களோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. அந்த டேப்லெட், அதுக்கப்புறம் பேட்டரிஸ் எல்லாமே அதில் தான் இருந்தது. சரி, அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் செப்பரேட்டாக வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா கிராஸ் பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டோம். சப்போஸ் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் பின்னாடி இருக்க பில்லியனை இறக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் உள்ள பொருள் இருந்தாலுமே அந்த லக்கேஜையும் இறக்கி வச்சுருங்க. கம்மியான சிசி பைக்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். பெரிய சிசி பைக்காக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கவலை இல்லை. இருந்தாலும் நீங்கள் பில்லியனெல்லாம் வந்து இறக்கி வச்சுக்கிட்டு, முக்கியமான லக்கேஜஸ் இருந்தாலும் அதை இறக்கி வச்சுட்டு போகிறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் வாட்டர் கிராசிங். இப்போ திவ்யா எப்பயும் போல நின்று நின்று போக சொல்லுச்சு. நான் சொன்னேன், எல்லாம் நான் பார்த்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் போகிறபடி நான் போய்க்கிறேன், என்னை விட்டுடுன்னு சொன்னேன். அடுத்த ஃப்ளோவில் மொமெண்டமில் போனால் தான் ஈஸியாக இங்கே கிராஸ் பண்ண முடியும். என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு பயமாகவும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவும் தான் இருக்கும். நான் ஃபெரோஷியஸாக இருக்க வாட்டர் ஃப்ளோ இங்கே திரும்பி நின்னோம்னா ரொம்ப பிரச்சனையாகும். நிறைய பாறையாக இருந்தால் கூட ஸ்டக் ஆச்சுன்னா நம்ம வந்து நவுந்து வந்துடலாம். பட் இவ்வளோ வாட்டர் அதிகமாக லெவல் இருக்கும்போது நம்ம வண்டி ஸ்டக் ஆகிடுச்சுன்னா சுத்த ஆரம்பிச்சிருங்க வீல். அப்புறம் எடுத்து வச்ச லக்கேஜை திருப்பி வச்சு லாக் பண்ணுங்க. லாக் பண்ணுறதை வேற அடிக்கடி மறந்து போயிடுறோம். பின்னாடி லக்கேஜ் லூஸ் ஆனாலே ஒரு இம்சையாக தான் இருக்கும். சாரின்னு புட்டி படுக்கையை எல்லாத்தையுமே கட்டிட்டு கிளம்புனா கையெல்லாம் ஒரே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஓட்டும் போது ஒன்று தெரியலங்க, அப்படியே மடக்கணும்னா கையெல்லாம் அப்படியே விரைச்சி ஒரு மாதிரி பெயினாக ஆரம்பிக்குது. சரின்ட்டு இருக்கிற எங்களோட க்ளவுஸை எடுத்து போட்டுக்கிட்டேன். அங்கேருந்து மூட்டையை கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வண்டியோட ஹெட்லைட் தெரிகிற அளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? இன்னும் 5-10 நிமிஷம் தாங்க, டக்குன்னு விடிஞ்சிடும், சூரியன் வந்துடும், உடனே டே ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சந்திரத்தாலேருந்து மணாலி போய் ரீச் பண்ண போகிறோம். டோட்டலாக 110-15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். மணாலியிலேருந்து ஆரம்பித்தோம், மணாலியிலே போய் முடிக்க போகிறோம். குல்லு, கின்னார், ஸ்பிட்டி வேலின்னு டோட்டல் சர்க்கியூட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாம் இன்றைக்கி மணாலி போய் ரீச் பண்ண போகிறோங்க. போகிற ரூட்டு மோசமாக இருக்கிறதுனால வரவங்கக்கிட்ட வழி கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த மாதிரி போகிற வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வழி கேட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி இவர் வந்து மணாலிலேருந்து வர்றதாக தான் சொன்னார். அவர்கிட்ட நாங்கள் போகிற இடத்தெல்லாம் வாட்டர் கிராசிங்லாம் எப்படி இருக்குது, வாட்டர் ஃப்ளோ இருக்குது, நல்லா இருக்கா ரோடு, ரோடு பிரேக் டவுனாக இருக்கா அப்படின்ட்டு நிறையா டவுட்ஸ் கேட்டோம். அவர் சொன்னார், இல்லை நான் மணாலிலேருந்து தான் வரேன், அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் ஈஸியாக போயிடலாம். 3:00 நான் வந்தப்போ வாட்டர் ஃப்ளோ அந்தளவு இல்லை, பட் நீங்கள் போகிறப்ப போய் பார்த்துக்கோங்க, ரோடு நல்லா தான் இருக்குன்னாரு. ரோடு ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். வாட்டர் கிராசிங்னா இல்லை, வாட்டர் ரோட்ஸ்னே சொல்லலாம். இதே மாதிரி தான் நம்ம பிரயாணம் அன்னைக்கு ஃபுல்லாக இருக்க போகுது. கீழே சென்னாப் ரிவர் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு கீழே க்ளோஸாக மலையிலேருந்து இறங்கிடுவோம். மேலே பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே எப்படி சூரியன் வந்துருச்சுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாட்டர் கிராசிங் வந்துருச்சு. 2வது வாட்டர் கிராசிங் சந்திரத்தாலேருந்து இறங்குறப்ப வாங்க இதையும் நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். இதில் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு தெரிய முடியல, காலையில் ஃபஸ்ட் கிராசிங் மாதிரியே, அதனால் மேடம் இறக்கி விட்டுட்டே நம்ம தாண்டிடுவோம். இந்த வாட்டர் கிராசிங் செம்ம டீப்புங்க, காலையிலே நம்மளுக்கு கரணம் காட்டல. முன்னாடி சந்திரத்தாள் வீடியோவில் ஒரு பாறாங்கல்ல பார்த்தோம்ல, அந்த வாட்டர் கிராசிங் தான் இந்த வாட்டர் கிராசிங்.
ஓகே கேஸ், நம்ம இப்போ ஸ்பிட்டி சந்திரதால் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம மணாலிக்கு போயிடுவோம். பாருங்களா, இந்த சன்ரைஸ் மேலே இருக்கிற அந்த கிளேஷியர் பனியில் படுறதுனால தான் இந்த வாட்டர் கிராசிங், வாட்டர் ஃபால்ஸ் இது எல்லாமே உருவாகுது. ஏன் இந்த ரிவர்ஸ்லாம் உருவாகிறதுக்கு காரணமே அதுதான். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கனாலே அவ்வளோ கிளியராக தெரியும். இதோ சைடில் பாருங்கள், இதுவுமே ஒரு கிளேஷியர்லேருந்து உருகி வர தண்ணி தான். சந்திரதால் ஜங்ஷன்லேருந்து இறங்கினவனே வரக்கூடிய முதல் இடம் இந்த பாத்தலுங்க. இந்த பாத்தலில் வந்து சென்னாப் ரிவர் தாண்டி ஒரு பிரிட்ஜ் மூலியமாக நம்ம போவோம். அதுக்கப்புறமா நிறையா வந்து டென்ட்ஸ் இருக்கோம், அங்கே வந்து ஒரு காஃபி ஷாப், டீ ஷாப் இருக்கோம். அது வந்து ஃபேமஸான சாச்சா சாச்சி தாபான்னு சொல்லுவாங்க. அங்கே தாபாவில் தான் நிறையா டென்ட்ஸ், ஸ்டேஸ் எல்லாமே இருக்கும். சப்போஸ் நீங்கள் சந்திரதால் வராமல் நைட்டு ஒரு அன்டைமில் வந்தீங்கன்னா இந்த சாச்சா சாச்சி தாபாவில் இருக்கிற டென்ட்ஸில், ஸ்டேஸில் நீங்கள் தங்கிக்கலாம். நைனா பாருங்க, வெளில நின்று டாட்டா காமிச்சிட்டு இருக்காரு. இவர் தாங்க சாச்சா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு தாபாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஹியூமனிட்டியும் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி தான் காரணம். ரொம்ப காலங்காலமாக இவங்க இந்த தாபா வச்சுருக்காங்க. இந்த வின்டர் டைம் இல்லாமல் மற்ற டைமில் வந்து இவங்க இங்கே தாபா வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்க. நைட்டு அந்த மாதிரி பனியில் மாட்டிக்கிறவங்க, வெதர் கண்டிஷன் பேடாக இருந்து மாட்டிக்கிறவங்க, அது போல் இங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறவங்க, லாரி ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி யாராவது தெரியாம வண்டியில மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்க மணாலில இருந்து வரும்போது ஒரு சில இடத்துல தான் இந்த ரெண்டு இடத்துல இருக்கும் டோட்டலா, அதுல ஒண்ணு இந்த பாத்தல் சாச்சா சாச்சி தாபா. அடுத்து பஞ்சமே இல்லாமல் ரோட்டில் ஃபுல்லாக உருகி உருகி நிற்கிறாப்புல, ஓரமாக போகவும் முடியாதுங்க. ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு பக்கமுமே இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு பக்கம் தண்ணித்தில் அடித்து ஓட்ட வேண்டியதா. ரோட்டில் ஓடுற தண்ணிக்கு ரொம்ப டீப்பாக இல்லையா, அதனால இங்கெல்லாம் வந்து மேடத்தை நான் இறங்கவே சொல்லவே இல்லைங்க. பட் இந்த இடத்துலலாம் மேடில் ஏறும்போது ரொம்ப பவர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, என்னன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். நல்லா ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி இருக்குதா இடம், அதனால இஷ்டத்துக்கு ரோடு போதுங்க. நிறைய ஆஃப் ரோடிங் வந்து பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு, நிறைய ட்ராக்ஸ் இருக்கு பாருங்க. இன்னொரு ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, இந்த ரூட்லையும் சரி நீங்கள் குஞ்சும் பாஸ்லேருந்து வரும்போதும் சரி நிறைய கிளேஷியர்ஸ் ஸ்னோஸை வந்து பார்க்கலாம். பனி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா எல்லா சமயமே பனி இருக்குங்க. சம்மர் சீசன், மான்சூன், வின்டரில் சொல்லவே வேணாம், அப்படியே ஸ்னோ வால்ஸ் தான் இங்கெல்லாம் இருக்கும். லிட்ரலாக நம்ம ஒரு ஆத்தங்கரை ஓரமாக தான் நம்ம போயிட்டே இருக்கோம். தண்ணி ஏறிச்சுன்னா கூட அந்த ரோடு வழியாக வந்து ஆஹா, எப்பப்பெல்லாம் எந்தெந்த வழி ஈஸியாக இருக்கோ அது மாதிரி உருவாக்கி விட்றாங்க. லெஃப்டில் போகிறதா ரைட்டில் போகிறதான்னு தெரியல. நம்ம இந்த குள்ளு கின்னார் ஸ்பிட்டி வேலியில் போன ரோட்லையே இந்த ரோடு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படியே ஒரு மார்ஸில் நம்ம போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். கல் பாறைங்க மேலே தான் ரைடு ஃபுல்லாகவே. ரிவர் பெட்டோட போயிட்டு இருந்தோம், இப்போ மலை ஏற ஆரம்பிக்குதுங்களா. இதே மாதிரி தாங்க மலை ஏறி இறங்கி ஒரு வித்தியாசமான டெரைனுங்க. இந்த ரைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் சீனரிஸ்லாம் சான்ஸே இல்லைங்க. சூப்பரான சீனரிஸ் எல்லாம். ரோடு ஃபுல்லாக சின்னதாக ஃபவுண்டெயின்லேருந்து பெருசாக வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும், மீடியம் சைஸ்லேருந்து எல்லா வகையான தண்ணீர் ஊற்றுகளும் இந்த ரோட்டில் பார்க்க முடியுதுங்க. ரோடு ஃபுல்லாக பாருங்கள், தெப்ப குளமாக தான் இருக்குது. இந்த ரைடர்ஸ்லாம் வந்தீங்கன்னா பயங்கர ஃபன்னுங்க. இந்த ரோடு ரோடு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வேகமாக எங்கே போகிறது, ரோடு ஃபுல்லாக பாறையும் கல்லுமாக தான் இருக்குது. பட் அப்படியுமே வேகமாக போனாலுமே கல்லில் இந்த தண்ணிங்க பட்டு ரொம்ப லூஸாக இருக்கா, அதனால் சுற்றி விட்டு ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. எல்லாம் பாருங்கள், இவ்வளோ வாட்டர் ஃபால்ஸுங்க எப்பா. இந்த இடத்துலலாம் மேடமை இறங்க சொல்லவே இல்லைங்க. பாவம் திவ்யா, எத்தனை இடத்துல தான் இறங்க சொல்கிறது. அட்ட ஸ்ட்ரெச்சில் மொமெண்டமில் போயிட்டேன், ஏன்னா ரொம்ப டெப்த்தாகவே இல்லையா, அதனால் நம்மளுக்கு பாறை அதில் எல்லாமே தெரியும். மொமெண்டமில் போனோம்னா ஈஸியாக அதெல்லாம் கிராஸ் பண்ணிக்கலாம். என்ன வெயிட் இருக்குது அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு நம்ம டிரைவ் பண்ணி வண்டி பழகிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்கே பாருங்களேன் எப்பா,
இதா வந்துருச்சுல்ல அடுத்து தலைவி வாட்டர் கிராசிங். நீ வந்து தண்ணி ரொம்ப அதிகமா போல, பட் போயிடலாம் திவ்யாவை வச்சுக்கிட்டு. என்னன்னா ரொம்ப பெண்டா இருக்கல, அதனால தவறிக்கு ஏதாவது விழுந்துட்டோம்னா வண்டியும் யாரோட ரெண்டட் வண்டி, விழுந்தோம்னாலும் தேவையில்லாம அடுத்தவங்களுக்கும் ஆபத்து நம்மளுக்கும் ஆபத்து, கூட நம்பி ஒரு ஜீவன் வருது. ஸோ அதனால இறங்கி நடந்து போங்கன்னு சொல்லியாச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய சர்க்கியூட் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும் இல்லைங்களா, அதனால தான். பாருங்களேன் ரெண்டாக குடஞ்சி ரோட்ஸ்லாம் இருக்கும், சில இடத்துல மேலேருந்து உருண்டு உளுந்த பாதை எல்லாமே சைடில் அந்த ரெயில்ஸாக வச்சுருப்பாங்க பாதுகாப்புக்கு. வேகம் மட்டும் தயவுசெய்து இங்கே அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ திடீர்னு ரோடெலாம் வந்து ஸ்லஷ்ஷியாக மாறிடுது, சறுக்கி விடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இங்கே அதிகம். எல்லா சீசனுமே இந்த ரோட்ல போறது ரொம்ப கஷ்டங்க, ஆனா அந்த ஆட்டம் சீசன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு ரொம்ப பனி எல்லாமே உருகி போயிருக்கும், அதனால போறதுக்கு ரோடு ஈஸியா இருக்கும். அந்த சமயத்துல நிறைய பேர் போயிட்டு ரோட்ல ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா ரோடுமே நல்லா போட்டு வச்சிருப்பாங்க அந்த சமயம். உங்களுக்கு பக்காவான அட்வென்ச்சர் வேணும், ஹை டிஃபிகல்ட்டியில் நீங்கள் ஓட்டணும்னா இந்த ஏப்ரலில் இந்த ரோடு வந்து குஞ்சும் பாஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த சம்மர் இல்லைன்னா மான்சூன் சீசனில் வந்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக ஹை டிஃபிகல்ட்டியில் இருக்குங்க அந்த ரோடு. நான் முன்னையே சொன்ன மாதிரி மலைகளுக்கு இடையில இந்த நதி ஓரமாக ரிவர் பெட்லேயே நம்ம போகிறதுனால இந்த கிளேஷியர் உள்ள மலைங்களோட மேக்ஸிமம் ஹைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இந்த ரிவர் பெட் ஓரமாக போகிறதுனால ஃபுல்லாக பாறைங்களாக தான் இருக்கும். இந்த டிரைவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. வேற கிரகத்துல கொஞ்ச நேரம் நின்று ரெஸ்ட் எடுக்கிறோம், தண்ணி குடிச்சிட்டு டீஹைட்ரேட் பண்ணிட்டு கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். வண்டி என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆர்பிஎம் அதிகமாக கொடுத்து ரைஸ் பண்ணாதான் மேலேயே ஏறுது. மேடாக எலிவேட்டடாக இருக்கிற இடத்துல வாட்டர் கிராசிங் வந்துச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க, எப்படி ஏறுதுன்னு தெரியல. சொல்லி முடிக்கல, அதை வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பரங்களாக இருக்குது, டயர் வேற சுற்றி விடுது, ஒரு ஃபோர்ஸே இல்லை வண்டியில், என்னன்னே தெரியல, பவரே இல்லை, மூவ் ஆகவே மாட்டேங்குது. சரி அதனால திவ்யாவை இறக்கி விட்டுட்டு ஃபுல்லாக ஆர்பிஎம் கொடுத்து கொடுத்து கிளச்சு லைட்டாக ரிலீஸ் பண்ணி தான் நவுத்தணும். அப்படி சுற்றும் போது வேற அந்த கல்லில் வேற மாட்டிக்கிட்டு அது வேற சுற்றி டயர் அதை பஞ்சர் ஆயிருமான்னு வேற பயமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து மெயின் சோட்டாதாரா அந்த வாட்டர் கிராசிங் கிடையாதுங்க, ரொம்ப கொடூரமான வாட்டர் கிராசிங்னா அந்த சோட்டாதாரா வாட்டர் கிராசிங் தான். அதில் ஒன் ஆஃப் த வாட்டர் கிராசிங் இது, மெயின் வாட்டர் கிராசிங் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. பட் அதுக்கு கூட ஏதோ ஒரு பிரிட்ஜ் போட்டுட்டதான் சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போவாங்க. மக்களே நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் சோட்டாதாரா, பாத்தலுக்கு அப்புறமா வர்ற இடம் இது தான். இங்கே இருக்கிறது தான் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ், இந்த சோட்டாதாராக்கான அடையாளம். இதில் ஒரு ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இமாலய மலை பிரதேசங்களில் குறிப்பாக பனிப்பொழிவு நவம்பர் எண்டு டிசம்பர் இப்போதான் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும், ஆனால் செப்டம்பர் 2018-19 வருஷத்தில் இந்த இடத்துல மிகப்பெரிய பனிப்பொழிவு ஏற்பட்டுருச்சாங்க. அந்த இடத்துல இருக்க மக்களை காப்பாற்றுறதுக்காக அந்த மக்கள் எங்கேயும் போக முடியாமல் பைக் எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணாங்க. நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டரை வச்சு அங்க இருக்கிற மக்களை எல்லாத்தையுமே ஏர்லிஃப்ட் பண்ணி மணாலிக்கு கூப்பிட்டு போய் விட்டாங்களாம். அந்த இன்சிடென்ட் கேட்கவே ஸ்கேரியா இருக்குங்க. இப்ப நம்ம பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு இருக்கோம், நல்ல சீசன், திடீர்னு ஒரு பனிப்பொழிவு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் ஆச்சா அந்த மக்களுக்கு, ஒண்ணுமே புரியலையா. அதனால ஆட்டம் செப்டம்பர் மாசத்துல போறீங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க, எப்ப வேணாலும் இங்க பனிப்பொழிவு வரலாம்.
எங்கே பார்த்தாலும் பாறைகள் 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 தான், பாறைகள் மேலே தான். என்னடா மலையில் நின்றுட்டு இப்படி கேட்குறீடா? இல்லைங்க, நேராக ஒரு ரோடு போட்டிருந்தா பரவாயில்ல, கல் மேலேயே போயிட்டே இருந்தால். இங்கே பாருங்களேன் எவ்வளோ டிசீவ் பண்ணுது. மேலே இறக்கி விட்டு நான் நடந்தது காரணத்தை பாருங்க. நாம் இப்போ இருக்கிற இடத்தோட பேர் தாங்க சோட்டாதாரா. இங்கே தான் ஃபேமஸான ஒரு கொடூரமான வாட்டர் கிராசிங் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வாட்டர் கிராசிங் இல்லை, வாட்டர் ரோடு மேலேயே போயிருக்கும் தான் இங்கே இருக்குது பாருங்கள். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறையா வண்டிங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு இது மேலே ஒரு பிரிட்ஜே கட்டிட்டாங்க. இப்போ கீழே ஃபுல்லாக வாட்டரை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து பிரிட்ஜ் வழியாக நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பிரயோஜனம், இங்கே அடைச்சாக்க பல வழியிலேருந்து தண்ணி வருது. ரோடு நேராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பாருங்கள் அந்த மாதிரி ஸ்டீப் செக்ஷன்ஸ்லாம் வருது. இப்போ வண்டியில் வேறு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மேடம் லக்கேஜோடு சேர்த்து மேலே ஏற வேண்டியதுதான். ஃபஸ்ட் கியரில் டாப் ஸ்பீடில் போனாலுமே கொஞ்சம் முக்குச்சு, அதனால் செகண்டில் ஃபுல் த்ராட்டில் மேலே ஏற்றிட்டுருக்குங்க. நல்லா ஃபுல் த்ராட்டில் கொடுத்துட்டேன். எரிடு எரிடு எரிடுமா எரிடு, அப்பாடா எரிச்சிங்க நல்லபடியாக. என்னதான் ரோடு கரடு முரடாக இருந்தாலும் அந்த சீனிக்கான வியூவில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த செக்ஷனை அதுவும் ஏன்டா ரிவர் பிட் ஓரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம அந்த செனாப் ரிவரோடவே போகிறோங்க. அங்கே இருக்கிற கிளேஷியரோ அந்த தண்ணீர் ஊத்தோ டைரெக்டாக அப்படியே ரிவரில் கலக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்க அடுத்து வந்துருச்சுல லொல்லா அப்படின்ட்டு அடுத்த வாட்டர் கிராசிங். இது வாட்டர் கிராசிங் இல்லை, இது வாட்டர் ரோடு தான். ஃப்ளாட்டாக வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கல் எல்லாமே சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. கீழே தரையோட இப்போ ஒரு வியூவில் வந்து திவ்யா காட்டும் பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய பாலங்கள்லாம் இருக்குங்கிறது இப்போ தாங்க தெரியும். நிறையா வீடியோஸில் வீலாகர்ஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்காங்க, ஜாலியாக நம்ம போயிடலாமேனு இருக்கோம். பட் இந்த மாதிரி பார்த்தா தாங்க தெரியுது எவ்வளோ கஷ்டம்ன்றது. இந்த ரைடு ஃபுல்லாகவுமே எங்கேயுமே அசால்ட்டாக போயிடாதீங்க. நார்மலாக ரோடு ஒரு ரோடு இருக்க மாதிரி இருக்கும், பட் திடீர்னு பாறைங்க வந்துடும், நடுவில் ஒரு பாறங்களை போட்ட மாதிரி இருக்கும். நம்ம அது மேலே ஏற்றினோம்னா ஸ்லிப்பாகி விழுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இதோ இந்த மாதிரி சில இடம்லாம் ஈஸியாக தாண்டலாம்னு வந்துட்டு பாதி இடத்துல நிப்பாட்டிடுவோம். அது ஏன்னு தெரியாது, ரொம்ப டீப்பாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை மணல் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நடந்து போய் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஏண்டாங்கலாம் நிப்பாட்டணுன்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ரிவரை டைவெர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இதே மாதிரி நாலா பக்கமும் ரிவரை டைவெர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. எப்படி இருந்தாலுமே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரோட்டில் தான் வரப்போகுது. இந்த இடம்லாம் இறங்குறதுக்கு தேவையே இல்லைங்க, திவ்யா வந்து கேமரா எடுக்கிறதுக்காக இறங்க சொன்னேன். இங்கேருந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த கிளை அருவியோட ட்ரிபியூட்டரி அது அங்கேருந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே ஏறுறோம் பாருங்கள், அந்த ஏறினதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜு வரும், அந்த பிரிட்ஜில் உங்களுக்கு கிளியராக தெரியும். உங்களுக்கு தூரத்தில் தெரியுதான்னு தெரியல, ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஃபோர் வீலர் வராருங்க, அவரை நம்ம மீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். வந்துட்டாருங்க. இந்த ரோட்டில் இது ஒரு ப்ராப்ளம், டூ வீலர் ஃபோர் வீலருக்கு ஆப்போசிட்டில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோடு ஸ்ட்ரைட்டாக நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பட்டு கல்லுங்கல்லுமா இருக்கா, ஏற்றி கீட்டி சருகி விட்டால் ரொம்ப பிரச்சனை. இங்கே இன்னொரு ஒரு ஸ்டீப் ரோடுங்க. நார்மலாக ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் கண்டிப்பாக கல் மண்ணுமாக தான் இருக்கும், பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஆஹாஹா, இங்கே ரொம்ப கஷ்டங்க கஷ்டங்க, இன்னும் திவ்யாஸ்லாம் ஏற முடியாது. ஏன்பா இங்கே ஓரளவு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது, இங்கே திவ்யாவெலாம் வச்சு ஏற்றிட்டு போயிருக்கலாமே, இங்கே என்ன உனக்கு கஷ்டம் ஹிமாலயன் வச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணால் காண்பதும் பொய்ன்ற மாதிரி. இப்போ ஏறி முடித்தவனே காட்டுறோம் பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்ட்டு. அடங்கவா, எங்கேயா ரோடே காணும், இங்கே பாருங்கள் இவ்வளோ மேட்டில் தான் நம்ம ஏறி வந்திருக்கோம். இதனால தான் இறக்கி விட்டுட்டு நான் மட்டும் தனியாக வந்தேன். அதுவும் இந்த இடத்துல வெஹிக்கிள் ஆப்போசிட் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. டூ வீலர் ஃபோர் வீலர்னால் கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், டூ வீலர் ரொம்ப ரொம்ப டஃப்ங்க.
ஒரு மிகப்பெரிய காண்டான விஷயம் என்னன்னா, வாட்டர் கிராசிங் ஓடுற தண்ணி கூட கணிச்சிடலாங்க. இந்த தேங்கி நிக்கிது பாருங்க இந்த குட்டை, இதுதாங்க ரொம்ப டேஞ்சரான விஷயம். எங்க பாறாங்கல் இருக்க குடியிருக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணி போகிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம கூடையுமே யாருமே இல்லை. பைக்கர்ஸ் யாராச்சும் ட்ராவலர்ஸ் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நம்ம ஜாலியாக தாண்டி போயிடலாம். யாருமே இல்லாதப்ப தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறது கஷ்டம் தான். அதனால் நீங்கள் செக் பண்ணி போகிறது தான் பெஸ்ட்டு. இதிலெல்லாம் இறங்கி செக் பண்ணணும் அவசியம் இல்லை. செல்லம் பாவம் செக் பண்ணதே போதும். இது நம்ம ஈஸியாக தாண்டிடலாம், ஓரளவு பார்த்தாலே தெரிஞ்சுது. நம்ம சந்தத்தாளில் பார்த்தால அது மாதிரி காட்டு குதிரைங்க பாருங்க. இந்த செனாப் நதியை ரெண்டு மூணு தடவை நம்ம கிராஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த பிரிட்ஜ் தான் இந்த பிரிட்ஜு. இது சத்ருங்கிற பிளேஸுக்கு முன்னாடி வரும். லடாக் ஸ்பிட்டி ட்ரிப்புக்கே பக்காவாக பிளான் பண்ணி வருவோம். ஆனால் இந்த ட்ரிப்புக்கு ரொம்ப பிளான் பண்ணிவாங்க, டயரெல்லாம் ரொம்ப புதுசாக போட்டுவாங்க. ரோடு இருக்க நிலமையை பார்த்தீங்களா? ஏன்னா இங்கே பங்க்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. கல்லெல்லாம் ரொம்ப குருமை குருமையாக இருக்கும், அதனால் டயர்ஸ்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ரெண்ட் எடுக்கிற இடத்துலையுமே டயர்ஸ்லாம் நல்லா இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. டயர்லாம் தேஞ்சு போய் ரிம்லாம் துருப்பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வண்டியை எடுத்துடவே எடுத்துடாதீங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வாரி விட்டுச்சுன்னு? இதுக்காக தான் இறங்கி போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது. சர்க்கியூட்டு முக்கால்வாசி ஓட்டி முடித்ததுனால அந்த ஒரு திமிர்த்தனை வருங்க. அந்த திமிர்த்தனை மட்டும் வரவே கூடாது. என்னைக்கு நம்ம டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து செலிப்ரேட்டே பண்ணோம். இது நல்லா பெரிய ஒரு வாட்டர் கிராசிங் தான். வாட்டர் குட்டையும் கூட அங்கே இருக்குது, அதனால டீப்பாக இருக்கணுன்ற மாதிரி தாங்க தெரியுது. எட்டி இருந்து பார்த்தா எந்த ஸ்டோன்ஸும் எதுவுமே தெரியல. மேடம் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பாருங்கள். இந்த மொமெண்டமில் போனதாக வாட்டர் கிராசிங் ஒரு அளவு நல்லா ஈஸியாக கவர் பண்ண முடியுது. ஏன்னா 4-5 ரொம்ப டஃப்பாக இருந்து கல் இருந்ததுன்னா போகலாம். ஜீப் வச்சுருக்கவங்கலாம் செம்ம ஜாலிங்க. இங்கே பின்வேலியில் பார்த்த மாதிரி அந்த கிளேஷியர்ஸ்லேருந்து தண்ணி உருகி ஊற்றுறதை நம்ம கண் முன்னாடி அழகாக பார்க்க முடியுங்க. அதே மாதிரி பக்கத்தில் அந்த செனாப் ரிவர் ஃபெரோஷஸாக ஓடிட்டுருக்கோம், அது கூடவே நம்மளும் ரைட் பண்ணிகிட்ருப்போம். இந்த சந்தோஷமான சமயத்தில் ஒரு துக்கமான இடத்த நோக்கி நம்ம வந்துட்டுருக்கோங்க. ரீடி ஹிமாலயான்னு இந்த ஹிமாலயான் ஆஃப்ரோடில் ஒரு ரேலி ரேசிங் வைப்பாங்க. அந்த ரேலி ரேசிங்கில் கலந்துக்கிட்ட சும்மை பால்ங்கிறவர் இந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருங்க. அவருக்கான நினைவு இடம் தான் இது. அந்த ரேலியில் கிட்டத்தட்ட நிறைய வாட்டி பங்கெடுத்துருக்காராம். ஆனால் இந்த தடவை எப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. கட்டுப்பாட்டை இழந்து வேகத்தில் போய் அவர் தலை குப்புறம் இந்த போல்டரில் மோதினதுனால தான் தலையில் அடிபட்டு இறந்ததான் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் சத்ரோ. மணாலிலேருந்து வந்தீங்கன்னா கிரம்பு தாண்டி உங்களுக்கு தாபாவோ டீ காஃபி ரிலாக்ஸ் பண்ணணும், டென்டிங் அடிக்கணும்னா நீங்கள் சத்ரோவில் வந்து தான் பண்ண முடியும். இதை விட்டிங்கன்னா நீங்கள் போய் பாத்தலில் இருக்கிற இந்த சாச்சா சாச்சி தாபா இல்லை பக்கத்தில் இருக்க தாபாஸில் தான் நீங்கள் டென்ட்டே அடிக்க முடியும். ஆஹா, இந்த பிரிட்ஜை பற்றி நான் பார்த்துருக்கேங்க. இந்த சத்ரு பிரிட்ஜில் இது ஓல்டஸ்ட் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஹைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், பட் அது கொஞ்சம் அந்த இருக்கிற மெட்டல் ஷீட்ஸ்லாம் கொஞ்சம் ஓல்டுன்னு சொல்கிறாங்க. நிறையா ஃபோர் வீலர்ஸ் போயிட்டு திரும்ப வந்துடுவாங்க. டூ வீலர் போகலான்னு சொன்னாங்க, பட் வேணாங்க நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. எப்படி தண்ணி ஓடுது பாருங்கள், பைக்கோடு உளுந்தாலும் அவ்வளோதான். அதனால் நம்ம இந்த புது பிரிட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சத்ரு வந்த உடனே லாகோல் வேலியோட முழு நிலப்பரப்பையும் பார்க்க முடியும். பச்சை பசேல்னு பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுலாங்க. இங்கே பாருங்கள், சுற்றி வந்து பச்சை மலை தான். ஹே, இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒயில்டு குதிரை கிடையாது, இவங்க வளர்க்குற குதிரை தான். ஹே, என்ன பண்ணுறீங்க? ஏகப்பட்ட பேர் மேஞ்சானுங்க இன்றைக்கி தான் நம்ம ரோட்லேயே பார்க்க முடியுது. சத்ரு தாண்டவுனே நம்ம இந்த செனாப் நதியை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் மலையை ஏறி அந்த பக்கமாக திருப்பி இறங்குவோம். அந்த செக்ஷன்லாம் சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்குங்க. என்ன ரீசனுங்கிறத நான் சொல்கிறேன். லைவாக நீங்கள் அந்த அவதார் மூவியில் வர மாதிரி மேலே அவ்வளோ வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும். இங்கேயும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரைட் சைடில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நின்று நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள், மொத்தம் மூணு இருக்குது. இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸை, இதான் நல்லா கிளியராக தெரியுது, கிளேஷியரோடவே தெரியுது பாருங்கள். இவ்வளோ ஹைட்லேருந்து வருது பாருங்களேன், அங்கே பாருங்கள் ஃபால்ஸை. சே, சான்ஸே இல்லைங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு. டைரெக்டாக எவ்வளோ செங்குத்து அந்த மலையிலேருந்து ஊற்றுது பாருங்களேன். வாவ்டாங்கிற மாதிரி எட்டி இருந்து நம்ம பார்த்தா வாட்டர் ஃபால்ஸை பக்கத்துலேருந்தே பார்க்க முடியுதுங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு பெரிய வாட்டர் கிராசிங்கே இருக்குது. அதான் நம்ம நெக்ஸ்ட்டு கிராஸ் பண்ணலாம். மங்கோ
மணாலிலிருந்து கிரம்பு தாண்டி வந்தவுடனே நீங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் கிராசிங் இந்த வாட்டர் கிராசிங் தான். இப்போ வந்து இருக்குதான்னு தெரியல, மேபி வந்து பிஆர்ஓ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குன்ட்டு. ரொம்ப பெரிய பெரிய கல்ல நம்ம அதை வந்து ஸ்டாப் அண்ட் கோ மேனேஜ்மெண்ட்டே போவோம், பவர் வேற இல்லை வண்டியில், ரொம்ப ரிஸ்க்கும் எடுக்க முடியாதுங்க. கடைசியில் போய் கீழே ஸ்லிப்பாகி விழுந்துட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும், பட் கீழே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஹிமாலயன் அந்த மாதிரி லடாக் ரைட்ஸ்லாம் கீழே சறுக்கி விழுவாமல் ஒரு ரைடை கம்ப்ளீட் பண்ணதான் சரித்திரமே கிடையாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து ஏன் வாட்டர் கிராசிங்கில் விடக்கூடாதுன்னா, இன்ஜினை அந்த மாதிரி ஏதாவது போய் தண்ணி போயிட்டு வண்டி வீணாயிடுமேனு தான். இந்த இடம்லாம் பெரிய பாறைங்க, ஃபுல்லாக ஸ்பீடோட போகவே முடியல, ரெண்டுக்கு பாறைக்கு இடையில வந்து மாட்டிக்குது. சரி, நல்லா விசிபிளாக தானே இருக்கு, தண்ணி ஹைட் அதிகமாக இல்லை, அதனால ஸ்லோவாக மூவ் பண்ணி மூவ் பண்ணியே போயிடலாம். இதுக்கப்புறம்லாம் ரொம்ப ஈஸி தாங்க, தாண்டி ஈஸியாக போயிடலாம். வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம திரும்பி வருவோங்க. ஏன்னா இங்கே ஒரு கிளேஷியரை பார்த்தோம், ரொம்ப நேரமாக திவ்யா வந்துட்டு இந்த இடத்துல கிளேஷியர் இருக்கு, எனக்கு நிப்பாட்டில் நிப்பாட்டிலன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்கிற சான்ஸை வச்சு கிளேஷியரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அதே மாதிரி இந்த வாட்டர் கிராஸ் இந்த கலர் கலரா அந்த பிரிஷஸ் ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்கும், பிரிஷஸ்னு இல்லை, கலர் கலரா ஒரு மாதிரி ஆர்னமெண்ட் செய்யற மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கும், அந்த ஸ்டோன்ஸும் இங்க ஏதாவது கிடைக்குதான்ட்டு பார்ப்போம் வாங்க. இங்கே பைக்கு நிப்பாட்டமில்ல, நிப்பாட்டினா குறுகலாக இருக்குங்க, ஏதாவது ரெண்டு வண்டி வந்துச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும். அதனால் ஸ்டாண்ட் போட்டோம்னா சறுக்கிட்டு உள்ளார வர மண்ணில் புதையுது. அதனால் நல்ல ஒரு இடத்துல சம்மான இடத்துல போய் நிப்பாட்டிட்டு வந்துட்டோம். வாங்க இந்த வாட்டர் கிராசிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஐயோ, இது என்ன கோச்சிட்டு போகிறாங்க, அதான் கிளேஷியரை நிப்பாட்டுறேன்னு சொன்ன திரும்பி கோச்சிட்டு போகிறாங்க. இந்த கொலை கொடூரமான ரோட்டில் கொண்டுறதுக்கு கோச்சிட்டு போகிறாங்களேப்பா. நிறைய பாறாங்கல்ல அது மாதிரி தான் இருக்கு, நல்லா கிரீன் கலர்ல, அந்த டர்காய்ஸ் கலர், அதே மாதிரி பிங்க் கலர்ல எல்லாம் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குங்க. வரவில்லை கூட பார்த்தோம், பட் கவனிக்கவே இல்லை, எதுக்கடா அப்படின்ட்டு விட்டுட்டோம். டேங்கப்பா இங்க பாருங்களேன் எப்படி இருக்கு, ஃபுல்லா அரிச்சுக்கிட்டு அந்த மலை பாறை தாங்க இருக்கு. இந்த இடத்துல கூட நம்ம வந்திருக்கலாம், பட் அந்த சைட்லயே வந்ததுனால உங்களுக்கு அப்படியே வந்துட்டோம் நாங்க. இப்பறங்களேன் இந்த பக்கம் லெஃப்ட்ல போறதுமே கஷ்டங்க, ரொம்ப சரிக்கிறோம். இப்பறங்க சரிக்குதான் நிறைய பாறைங்களாம் கீழே வந்திருக்கு. இன்னொரு பைக்கர் ஒருத்தர் வராரு, அவர் எப்படி போறாருன்னு நம்ம பார்ப்போம். டேங்கப்பா, ஹெல்பர் நவிகேட்டர் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களா, அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போறதுக்கு கஷ்டமா இருக்கு, அவருக்கு முன்னாடியே கஷ்டமா இருக்கு, அதை தாண்டிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எத்தனை அந்த வண்டியோட அந்த பம்பர் அடியில் இருக்கிற அந்த ஷீட்ஸ் எல்லாமே இருக்குங்க, அதில் நிறைய மாட்டிருக்கு போல் இருக்கு. அவரோட கோரைடர் ஒருத்தர் போறாரு, இந்த ஃபோர் வீலர் போனதுக்கு அப்புறம் தாங்க இவர் போக முடியும், ஏன்னா அப்பதான் அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆஹா ஆஹா, பேலன்ஸ் விட்டாருப்பாருங்க, இது தாங்க. இவர் லோ ஹைட் வண்டியிலே இவ்வளோ பிரச்சனைனா, இப்போ ஹிமாலயன் ஹைட்லலாம் பாருங்க எவ்வளோ பிரச்சனைன்ட்டு. எனக்கு கரெக்டாக இருக்கும் கால் ஃபீட் வைக்கும், ஏதாவது எலிவேஷனில் இருந்துச்சுன்னா டோவோட டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ ரெண்டு பாறைக்கு இடையில நான் கால் சிக்கிச்சின்னு வைங்களா, இந்த மாதிரி விழுந்துருவோம், அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பக்காவாக போகணும். இதுதான் வாட்டர் கிராசிங்கில் இருக்கிற பிரச்சனை. நெக்ஸ்ட் வாங்க நம்ம ஐஸை பார்க்க போவோம். ஐஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, அதுவும் நிறையா அழுக்காக பிளாக் ஐஸ் மாதிரி தான் இருக்கும், பட் உள்ளார உடஞ்சி பார்த்தா நல்லா ஃப்ரெஷ் கிளேஷியராக தான் இருக்கும். அங்கேயுமே ஒரு பெரிய பனிப்பாறை இருக்குது. திவ்யா அந்த பக்கம் நின்றுச்சு, ஏன்னு தெரியல, அதை கவனிக்காமல் விட்டுடுச்சு. அந்த பக்கம் தாவி கொஞ்சம் எக்கி போகிற மாதிரி இருந்துச்சு, இது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால நான் இங்கே வந்துட்டேன்.
நல்லா கத்தி சுத்தியெல்லாம் வச்சு உடைக்கிற மாதிரி தான் இருக்குது. கஷ்டமாக தாங்க இருக்குது எடுக்கிறதுக்கு. நீங்கள் சம்மர் சீசன் மான்சூனில் வந்தால் கூட எல்லா இடத்துலையுமே நல்லா ஐஸ் பார்க்க முடியும். ஆட்டம் சீசனில் வந்தால் தான் கொஞ்சம் ஐஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. எந்த மாதிரி கிளேஷியர்ஸ் அந்த மாதிரி எதையுமே நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. மற்ற எல்லா டைம்லையுமே உங்களால் பார்க்க முடியுங்க. சம்மர் டைம்லலாம் இன்னும் நிறையா இருக்கும் இந்த இடத்துல. நிறைய வெஹிக்கிள்ஸ் வருது. இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் எப்படி வாட்டர் கிராசிங்களை கிராஸ் ஆகுதுன்னு பாருங்க. இவ்வளோ பெரிய 4x4 இதுவே இவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க கார்கோ கேரியர். இதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல பள்ளம் இருந்துச்சுங்க, அங்கே போய் கல் போட்டு வச்சா இல்லைன்னா உள்ளார இறங்கி இந்த மேடு மாதிரி ஒரு பெரிய பரங்கள் இருக்கு பாருங்க, அதில் அடிபடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதை நடுவில் விட்டு போகிற வண்டிங்களுக்குலாம் பார்க்கவே பயமாக இருக்குது. பாருங்க இவரெலாம் ஈஸியாக சைடில் கிராஸ் பண்ணிட்டு போகிறாரு. இவருமே சைடில் கிராஸ் பண்ணிட்டு தான் போயிடுறாரு. பாருங்க இவர் வந்துட்டு அந்த பாறைகளுக்கு நடுவில் தான் போகிறாரு. கஷ்டமாக இருக்குது. என்ன காருன்னு தெரியலங்க, ஜீப் தான் நினைக்கிறேன். ஜீப் தானே. இப்போ இவ்வளோ க்ளோஸாக போது பாருங்க. அப்பா பம்பர் கண்டிப்பாக அடிப்படுங்க. சரி வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இந்த வாட்டர் கிராசிங்கில் அந்த ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொன்னலையா, அது தேடி தேடி பார்த்தோம். ஒன்றுமே ரொம்ப கவர்ச்சிகரமாக இல்லைங்க, கலர்ஃபுல்லாகவும் இல்லை. சரின்ட்டு நான் தேடி பார்த்துட்டு தடவை பார்த்தாச்சே, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வேணும்னா நம்ம லடாக் போகிறப்ப அங்கேருந்து ஏதாவது ஸ்டோன்ஸ் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏ இங்கே பாடுறா, நம்பால் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஹா இது மாதிரி தாங்க, நல்லா பிங்க் கலர்லாம் இருக்கும். இது உள்ளார நல்லா பாலிஷ் பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்டோன். இது மாதிரி தான் தேடிட்டு இருந்தான், கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே சூப்பர், வாங்க கிளம்பலாம். இந்த சந்தானம் அவர் படத்தில் சொல்லுவார், உங்கள் இம்சைக்கு ஒரு இல்லையா சார் எண்டுன்னு. எப்பா இன்னமும் இந்த அழிச்சாட்டையும் பிடிச்ச இந்த கரடுமரான வாட்டர் கிராசிங்க விடவே மாட்டதுங்க, ஃபுல்லாக தண்ணிங்க. இந்த கிரம்பு ரோடு எப்போ தான் வருன்ற மாதிரி ஆயிடுச்சு. நானும் நீ வாடா வாடா வாடான்னு பார்த்தாக்கா ஒன்று மாற்றி ஒன்று, ஒன்று மாற்றி ஒன்று, ஒன்று மாற்றி ஒன்று. எவ்வளோ வாட்டர் கிராசிங்க, அட்வென்ச்சருக்கும் ஒரு எல்லை உண்டு. எப்பா போதுண்ட சாமின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த ரோடு. மணி கிட்டத்தட்ட ஒரு 10:30 தான் நினைக்கிறோம். எங்களுக்கே இன்னுமே தெரியல இந்த கிரம்பு ரோடு வந்து அந்த மணாலி ஹைவேவை பிடிச்சாதாங்க மனதுக்கு ஒரு நிறைவாகவே இருக்கும். மக்களே ஃபைனலி வி மேட் இட், மணாலி ஜங்ஷன் ரோடு வந்துட்டோம், டார்மாக் ரோடுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ரோடு தான். லெஃப்டில் திரும்பவும் நீங்கள் மணாலியிலேருந்து வந்தீங்கன்னா ஸ்பிட்டி போகிற ரோடு. இங்கேருந்து நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா ரோட்டாங் பாஸ்க்கான வழி இருக்குது, அது வழியாகவும் நீங்கள் போய் மணாலி போகலாம். இங்கேருந்து ரைட்டில் போனீங்கன்னா அட்டல் டனல் போய் அங்கேருந்து அது வழியாக மணாலி போகலாங்க. இப்போ நாம் ரைட்டில் போய் அட்டல் டனல் வழியாக தான் நம்ம மணாலி போக போகிறோம். ரோட்டாங் பாஸ்லாம் தேவையில்லை, ஏன்னா அது இப்போ பைக்கர்ஸ் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆஹா இந்த மாதிரி ஒரு ஹேர்பின் பெண்ட்லாம் திரும்பி எவ்வளவு நாளாச்சு, நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு. ஆனால் செம்ம அட்வென்ச்சர்னா பைக்கிங் அட்வென்ச்சர், உங்களுக்கு பக்கா ஆஃப்ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்பிட்டி பாத்தல் சந்திரத்தால் ரோடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவோங்க. மற்ற ஸ்பிட்டி ரோடு இந்த கசா இதுலலாம் கூட அவ்வளோவா ஆஃப்ரோடு கிடையாது. நம்ம இந்த லாங்ஸா இந்த ஹிக்கிம்லாம் போகிறோம்ல அங்கே மட்டும்தான் ஆஃப்ரோடு இருக்குது, மற்ற எல்லா இடமுமே நல்லா டார்மாக் ரோடு போட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு செம்மையான எக்ஸ்ட்ரீம் ஆஃப்ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாத்தல் சந்திரத்தால் சோட்டாதாரா ரோட்டில் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுவோங்க. சாப்பிடுவியா? பெட்ரோல் ரொம்ப ட்ரையான மாதிரி இருந்ததுங்க, அதனால தான் ஸ்லோப்பில் நியூட்ரலில் வந்தேன். பட் வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக ப்ராடாக ரோடு இருந்ததுனால எலிவேஷன் இல்லாத இடத்துல தான் வந்தேன். அதுவுமே தப்பு தாங்க. சரி நல்லா தான் ஒரு இடத்துல சூப்பரான லொக்கேஷனில் நிறுத்திருக்கோம். இங்கே உட்காந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம போயிடுவோம். மணி 10:11 தான் இருக்கும். பாருங்கள் இங்கே ஒரு ஆள் சாஞ்சிட்டாங்க.
நெக்ஸ்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி கைஸ். இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்து வரப்போகிறது அடல் டனல். அடல் டனல் தாண்டின உடனே சோளங் வேலி, மணாலி. அடல் டனல் போயிட்டு எங்களோட செலப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினச்சோம். ஏன்னா இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு செலப்ரேஷனாக அங்கே பண்ணலான்னு நினச்சோம். பட் முன்னாடி நிற்க முடியல, இங்கே வந்து மிலிட்ரி நின்றுட்டு இங்கே டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகக்கூடாதுன்ட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அடல் டனல் உள்ளார என்ட்ரி ஆகிட்டு அந்த சைடு, அதர் சைடு ஆஃப் அடல் டனல், சவுத் சைடு ஆஃப் அடல் டனல் போயிட்டு நாம் நம்மளோட செலப்ரேஷனாக பண்ணலாம். அட்டல் டனல் இது நம்ம ரெண்டாவது தடவை இந்த பைக்கில் கிராஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தடவை இல்லை அதுக்கு மேலே நம்ம அட்டல் டனலில் போவோன்ட்டு. இதை பாருங்க, வா ஃபைனலி கைஸ், எங்களோட பக்கெட் லிஸ்டில் ஒன்று ட்ரை பண்ணியாச்சு. அதுதான் இந்த ஸ்பிட்டி வேலி டிராவல். ஸ்பிட்டி மட்டும் இல்லை, குள்ளு கிண்ணார்னு எல்லாத்தையுமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேசு, கிண்ணார் ஸ்பிட்டி எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்க, குள்ளு ரைடெல்லாம் அடுத்து. இந்த அடல் டனல் ஜங்ஷன், அதாவது லெஃப்டில் லடாக் போகும், ரைட்டில் ஸ்பிட்டி போகும், அங்கே நான் நின்று ஏங்கியிருக்கேங்க. சார் இந்த ரைடை வந்து நம்ம போயே ஆகணும். ஸ்பிட்டி ரைடு வந்து எல்லா டிராவலர்ஸ் ரைடர்ஸ் வந்து போகிற ஒரு இடம், அது நம்மளும் போயே ஆகணும், போக முடியுமான்ட்டு அன்னைக்கு இதே பைக்கை வச்சுக்கிட்டு நாங்கள் அங்கே யோசிச்சுட்டு இருந்தோம். அதை இன்னைக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. இது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் தான். இந்த அச்சீவ்மெண்ட் வந்து எங்களோட லைஃப்பில் இன்னும் நிரந்தரமாக இருக்கும். பல வகையான மெமரிஸ், பல வகையான அழகிய இயற்கையை பார்த்தோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம், பல விதமான மனிதர்களை நாங்கள் இந்த ரைடில் சந்தித்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு சூப்பரான பிளேஸுங்க, எல்லா ரைடர்ஸும் ஸ்பிட்டி போகிறாங்களா இல்லையா இங்கே தான் போவாங்க. அதுதான் லடாக்குக்கு தான் நாம் நெக்ஸ்ட் போக போகிறோம். இந்த மணாலியிலேருந்தே நம்ம லடாக்குக்கு போகிறோம். எப்படி என்னன்னு பிளான் தெரியல, ஏன்னா பைக்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. எப்படின்னா ரெண்டட் ஹிமாச்சல் பைக்ஸ்லாம் அலோவ் பண்ணுறது இல்லையா, அதனால் எப்படி போகிறதுன்னு பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பாய், குட் நைட், நன்றி, வணக்கம்.